ஹாய் வேர்ஸ் வணக்கம், இது தமிழ் தமிழ் சேனல், நான் உங்கள் தமிழ். ஓகே வேர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, அதாவது வந்து இன்றைய தகவலில் இன்றைய சிந்தனையை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதாவது நான் வாசித்தல் பிடித்தது ஓகேங்களா, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்னடா வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தை தருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அஞ்சு விஷயம் சொல்கிறோம். அது அஞ்சு வில்லன் கூட சொல்லலாம் ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அஞ்சு வில்லங்கள் என்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதை எப்படி நம்ம எதிர்த்து போகிறது, அதாவது நம்ம இப்போ படத்தெல்லாம் பார்ப்போம்ல, திரைப்படத்தில் பார்ப்போம்ல, திரைப்படத்தில் பார்க்கும்போது இந்த வில்லன்லாம் நிறைய பேர் வருவாங்க, அவங்க தான் எப்படி வந்து அந்த ஹீரோ வந்து சமாளித்து போவார் அப்படிங்கிறது தான் தெரியும். அது மாதிரி இந்த நம்ம அஞ்சு வில்லன்களை எப்படி வந்து சமாளிச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா வில்லன் வில்லன் சொல்லிட்டு என்ன அதை பற்றி எதுவுமே சொல்ல மாதிரின்னு நினைக்காதீங்க. அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். அந்த அஞ்சு வில்லன்களோட வரிசையான சொல்ல போகிறாங்க, ஊக்கமின்மை, மாற்றம், சிக்கல், பயம், அப்புறமேட்டு தோல்வி. மொத்தம் இந்த அஞ்சு வில்லன், இந்த அஞ்சு வில்லனை நம்ம எப்படியும் சமாளித்து போராடி வந்துட்டோம் அப்படின்னா ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு விதம் அதாவதுங்களா ஊக்கமின்மை. ஊக்கமின்மை அப்படின்னா வச்சுங்களா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஊக்கமின்மை வந்து உயர்வுக்கு உதவாத நட்பை உதறி தள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஊக்கமின்மையில் வந்து இருக்கும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு உயர்வுக்கு தடையாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்கள வந்து தள்ளி வைங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊக்கம் இல்லாமல் அதாவது நமக்கு அது கொடுக்குறது எனர்ஜெட்டிக் கிடைக்காத போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அதனால் அந்த மாதிரி நட்பு ஓட்டுறாங்கள தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்ல உங்களை ஊக்கங்களை தள்ளி அள்ளி கொடுக்கின்ற அந்த ஊக்கங்களை தருகின்ற அந்த நட்பு ஓட்டுறதுக்குள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்து ஆலோசித்து ஓகேங்களா, உண்மையான நோக்கத்தை உள்ள ஒரு சிந்தனை உள்ள மனிதர்களோட பழகுங்கள்னு சொல்கிறாங்க. அதில் எதிர்மறை எண்ணங்களோட எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற மனிதர்களோட நீங்கள் பழகுனீங்கன்னா உங்கள் எண்ணங்களும் எதிர்மறை எண்ணமாக இருக்கும், உங்களுக்கான ஊக்கம் கிடைக்காமல் போயிடும். இப்போ அந்த ஊக்கம் இருந்தால் ஊக்கமின்மை ஆகிரும். அந்த ஊக்கமின்மையை நம்ம தள்ளி வைத்தால் நம்மளுடைய பாதை சரியாக போய்கொண்டிருக்கோம்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அடுத்தது வந்து ரெண்டாவது விஷயமும் பார்க்க போகிறது மாற்றம். அதாவது மாற்றம் அப்படின்னாவே நம்ம வந்து மாற்றம் நிறைய பேரும் சொல்லுவோம், மாற்றம் வந்து எப்போ வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாற்றங்கிறது வந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும், அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மாற்றம் இல்லாமல் எப்போதுமே முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே மனதெல்லாம் நம்ம வச்சுக்கணும், மாற்றத்துக்கு தகுந்தாற்போல் நம்மளை மாட்டிக்கொண்டே இருக்கணும், புரண்டு அதை விட்டுட்டு முரண்டு பிடிக்கக்கூடாது. மாற்றம் அப்படின்னா அந்த மாற்றத்தில் போது மாறிக்கல அப்படின்னா லைஃப் வந்து மாறாது ஓகேங்களா. இதுவும் வந்து வெற்றிக்கான இன்னொரு பாதையும் வச்சுக்கணும் ஓகேங்களா. அடுத்தது மூணாவதாக சிக்கல்கள் ஓகேங்களா. சிக்கல்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, சிக்கல் வாழ்க்கையில் நிறைய லைஃப்பில் வந்து நிறைய சிக்கல் வந்துருக்காங்க. ஒரு வெற்றி பாதை தேடி போயிட்டு இருக்கும்போது, ஒரு லட்சியத்தை போயிட்டு இருக்கும்போது அதுக்கான சிக்கல் இடையிடையே தருணங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா. அப்படி சிக்கல் நிறைய வந்துட்டு இருக்கும்போது அதை எதிர்த்து கொள்கிற தயார் நம்ம இருக்கணும் எப்பயுமே. எப்படி அதை எதிர்கொள்ளணும் அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசிக்கிட்டு முன்கூட்டி ஆலோசி அந்த வழியை நம்ம சிக்கலை எப்படி இல்லாமல் போக முடியும், அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதையில் கரெக்டாக எப்படி போக முடியும் ஓகேங்களா. அதுக்கு ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, மூணு விஷயம் இல்லை, எத்தனையோ தீர்வுகளை வந்து நம்ம முன்னாடியே வந்து சிந்திச்சு வச்சுக்கணும். சிந்திச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு புதிய வாய்ப்பு நமக்காக அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த வழியில் நம்ம சிக்கலே இல்லாமல் போகலாம் ஓகேங்களா. அடுத்த வழியாக நாலாவதாக அச்சம் ஓகேங்களா. இந்த அச்சம் அப்படின்னா வச்சுக்கோங்க நமக்கே தெரியும், அச்சம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதான் பயம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த பயம் பயம் இல்லாத போல் வந்து நடிக்காதீங்க ஓகேங்களா. பயம் இருக்கும், ஆனால் நடுமை சில பேர் நடிப்பாங்க ஓகேங்களா, அது மாதிரி நடிக்க வேண்டாம் ஓகேங்களா. எனக்கு பயமாக இருக்குது அச்சமாக இருக்குது ஒத்துக்குங்க ஓகேங்களா. ஒத்துக்கிட்டோம் ஒப்புக்கொள்றதுனால நம்ம ஒன்றும் கோலைன்னு யாரும் சொல்லவே போகிறதில்ல, நமக்கு தெரியும் ஓகேவா. அதனால் வந்து அச்சமாக இருக்குது பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு இல்லை, அதை பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே காட்டுவோம்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே பயம் இல்லாமல் நடிக்கிறாங்க அப்படின்னு அது மாதிரி கட்டணும் ஓகேங்களா. அந்த பயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னுச்சுங்களேன் அந்த அச்சத்தை நம்ம ஈஸியாக வெல்ல முடியும் ஓகேங்களா. அதாவது பயத்துக்கே பயம் காட்டுறோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நம்ம அந்த பயத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த தொடக்க புள்ளிக்கு போயில பயத்தோட தொடக்க புள்ளி அது எது நம்ம யோசனை பண்ணணும் வச்சுங்களேன், அப்படியே அந்த இடத்துல அதை அடிச்சோம்னா அந்த பயங்கிறது இருக்காது ஓகேங்களா. அந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து நல்ல முறையாக அமைஞ்சிடும் ஓகேங்களா. இதை தான் அந்த அச்சம்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அடுத்தது அஞ்சாவது விஷயமா கடைசியாக ஒன்று சொல்ல போகிறோம், தோல்வி ஓகேங்களா. தோல்வி அப்படின்னா வச்சுக்கோங்க நமக்கு தெரியும், சர்க்கிள்கள் வரும்போது மாற்றி யோசிக்கணுன்றாங்க. அதாவது தோல்வி, அதாவது நமக்கு தோல்வி அடையும் போது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு இடத்த செய்கிறோம், ஒரு காரியங்கள் செய்கிறோம், ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தோல்வி அடையிறோம் அப்படின்னா அந்த தோல்வியிலேருந்து வெளியே வரத்துக்கு வேறு என்ன வழி அதை யோசிச்சுனோம் அப்படின்னா நம்ம தோல்வியே அடையாமல் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில செயல்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும், நம்ம கைக்குள்ளே அது இருக்கும், ஏன்னா அது தோல்வி ஆகாமல் வெற்றி சக்ஸஸ் லைஃப் அப்படின்னு மாறும் ஓகேங்களா. மற்ற பல செயல்களை வந்து நம் கையில் இல்லை, ஆனால் நம்மால் இயன்றதை மட்டும் செய்யும்
செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி செய்யணும், அப்போ தான் சரி வரையாக செய்ய முடியும். மற்ற விஷயங்களை வச்சுட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அந்த செய்கின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக அந்த பாதையில் போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம நடக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது தமிழ் டபுள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேற்கு நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஐந்து வில்லன்களை நம்ம எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், மூக்கமின்மை, மாற்றம், சிக்கல்கள், அச்சம், தோல்வி, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக திறமையாக கையாண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பயணம் இனிதாக சிறப்பேறும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா? இருப்பா சிறப்பேறும், ப்ளஸ் நம்ம அருமையான வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.